ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடேஸ் டாபிக் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கம்பெனி நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹட்சன் பே கம்பெனி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு கம்பெனியில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஜாப் வேகன்சி. இப்போ கரண்டாக போயிருக்கக்கூடிய ஜாப்க்கான ரோல், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் டீட்டெயில் தான் நான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இந்த ஜாப் ரிலேட்டடாக எதாவது சர்ச் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோட லிங்க்கை தாராளமாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதையும் தாண்டி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா சிங்காரவேலன் ஸ்பேஸ் எஸ் அப்படின்னு கொடுத்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைக்கும். ஓகே, இந்த ஜாப் ரிலேட்டடாக பார்க்கறதுக்கு முன்னாடி ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், அதாவது நம்ம சேனல்லேருந்து வரக்கூடிய எல்லா ஜாப் வேகன்சி வீடியோவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீ ஜாப் ஓப்பனிங் தான். நீங்கள் எந்த ஒரு என்ட்ரி ஃபீஸ் எக்ஸாம் ஃபீஸும் நீங்கள் பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்ற விஷயத்தையும் வீடியோட ஸ்டார்டிங்கிலே தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, இப்போ இந்த கம்பெனிக்கான டீடெயில்ஸ் என்னென்ன அப்படின்ற விஷயத்தையும் ஒவ்வொன்றா பார்க்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கம்பெனி பேர் பார்த்திங்கன்னா ஹட்சன் பே கம்பெனி ஃபார் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்றது இந்த கம்பெனி நேம். இதை ஷார்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஹெச்பிசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே கரண்டாக போயிட்டுக்கூடிய ஜாப்க்கான ரூல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது ட்ரைனி ஸ்டோர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஜாப் ரோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக இன்றைக்கி தான் இருக்கணும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெக்ரூட்மெண்ட் எடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் எல்லோரும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா, அதாவது எஜுகேஷன் கிராஜுவேஷன் இன் எனி ஸ்ட்ரீம் அப்படின்ற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்க்கலாம் என்னென்னலாம் இருக்குன்ற விஷயம் விளாவரியா. அதாவது இந்த ஜாப்க்கு வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மினிமம் 0 to maximum 3 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தவங்க. ஸோ தாராளமாக இந்த ஒரு ஜாப் ரோலுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அதாவது ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் ரெண்டு பேருமே இந்த ஒரு ஜாப்புக்கு வந்து எலிஜிபிள் தான். ஸோ ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து ப்ரிஃபரன்ஸும் பெஸ்ட்டாக நாங்கள் கொடுப்போன்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற விஷயத்தை வந்து நாங்கள் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ ஜாப்புக்கான லொக்கேஷன் எங்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கரண்ட்டாக பெங்களூரில் தான் இந்த ஜாப்க்கான லொக்கேஷன் அதாவது போயிட்டுருக்கு. ஸோ அங்கே பேஸ்ட் ஆன் பிரான்ச்சை பொறுத்து உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் வந்து அந்த இடத்துல இருக்கும்ன்ற விஷயத்தையும் என்ன மென்ஷன் பண்ணிக்கிறேன். அடுத்தது ரொம்பவே இம்பார்ட்டண்டான விஷயம், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஸோ எடி ஸ்ட்ரீம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா, அதாவது கிராஜுவேட்ஸ் தாராளமாக இந்த ஒரு ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அது மூலமாக பிஜியும் தாராளமாக இந்த ஒரு ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ டிப்ளமா, பிகாம், பிபிஏ, பிஎஸ்சி, பிஇ அண்ட் பிடெக். ஸோ யார் வேணாலும் இந்த ஒரு ஜாப் ரோலுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் கரண்ட்டாக பார்த்துருக்கக்கூடிய வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஜாபுக்கான லிங்க் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் ஒன்ஸ் அண்ட் ட்வைஸ் கோ த்ரூ பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ப்ரொஃபைலில் இது மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டுன்னு ஸோ தாராளமாக நீங்கள் அதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்ததை விட இன்னமும் அதிகமான டீட்டெயில்ஸ் அந்த லிங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது உங்களுடைய ரோல் என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, ஸோ என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு உங்கள்கிட்ட இருந்து தேவை, சர்டிஃபிகேட், மார்க் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா அதை கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஒரு ஜாப் ரோலுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி இங்கே வந்து நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இதை தவிர வேறு ஏதாச்சும் நீங்கள் என்கிட்ட கேட்கணும்னாலும் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய இன்ஸ்டாகிராம் லிங்க் இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அது மூலயமா நீங்கள் எனக்கு பிங் பண்ணிங்கன்னா, ஸோ கண்டிப்பாக நம்ம இந்த ஜாப் இல்லை வேறு எந்த ஜாப் ரிலேட்டடாக இருந்தாலும் நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். நானும் வில்லிங்காக இருக்கேன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது அப்படின்ற விஷயத்தையும் இங்கே நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நல்ல கண்டென்ட்டோட அடுத்த ஒரு ஜாப் வேகன்சி வீடியோவில் நான் உன்னை சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.